அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சொல்லுப்பா. அது சாமி, நான் ஒரு மணி நேரம் தான் பாடம் பண்ணுறேன். அந்த ஒரு மணி நேரம் பாடமே அப்படியே நம்மளை வந்து முழுமையாக அதில் உண்மையாக ஆடே ஆட்படுத்துது. இன்னும் கொஞ்சம் நேரம் அதிலே இருக்கலாமான்னு அப்படியே தோண்டினே இருக்கணும். அப்படியே தோண்டினே சொன்னால் இந்த பாடத்தை அதிகம் பண்ணிங்கன்னா மௌன பாடம் வாங்கும்போது மறந்துடுவீங்க. உங்களை தியானம் 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 கற்றுக் கொடுக்குறேங்க. தியானம் எவனாலையும் தியானத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. தியானம் கற்றுக் கொடுக்குறதா அது, வாசி கற்றுக் கொடுக்குறதா அது. தியானம்ன்றது தனியே தானே தானே அதுவே வரணும். அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துருங்க. உள்ளே போ, மேலே போ, ஆழ்நிலைக்கு போனால் சொன்னால் போகும். அது எடுத்து எடுத்து வைக்கிறதா அது. இதெல்லாம் வந்து தன்னை தானே ஏமாத்துக்கிற விஷயம். தியானம்ன்றது நீ பண்ண 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 அந்த உயிர் அடங்க 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 உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னை நீ மறப்ப. என்னால் தான் சொன்னான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக. உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும், உள்ளம் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோற்றுங்கணும். எப்படா நீ கடவுளை பார்ப்பனா? நீ எப்போ இல்லாத போறியா அப்போ கடவுளை பார்ப்படான்னு. நீ இருக்கிற வரைக்கும் கடவுளை, நான் இருக்கிறேன்ற வரைக்கும் கடவுளை பார்க்க முடியாது. நீ இல்லை, நான் இல்லை, நான் தான் வேதான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினத்தார். உனக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராப்ப. ஐயா, எனக்குள்ள இவ்வளோ காலமாக இருந்திருக்கிற நான் உன்ன அறியாமல் முட்டாளாக வாழ்ந்துக்கிறேன், இது எவ்வளோ பெரிய கேடு எனக்கு அப்படின்றார். அப்போது இறைவன் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு எல்லா மகானும் சொல்லிக்கிறான். ஆனால் இவனால் ஆறாஞ்சாது எடுக்க முடியல. கோயிலுக்கு போய் வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போய் வந்தால் நிம்மதியாக இருக்குதுங்க, எந்த கோயிலுக்கு போய் வந்தாலும் உன் நிம்மதி அந்த நிமிஷம் தான். மறு நிமிஷம் அந்த துக்கம் வந்து நின்றுக்கும் உங்கள்கிட்ட. இது ஒன்றில் தான் அந்த துக்கம் தூரம் நிற்கும். இதுக்கு தான் சொன்னான், கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலநிறுத்தை கூடுதில்லை, கொல்லென்று நில்லென்று சொன்னால் நிலநிறுத்த கூடினால் கொல்லென்று வந்தைய மண் குடிப்போவான் என்றான். ஐயா, நெருப்பு கொல்லான் ஒலையில் துர்த்தியில் ஊதுற மாதிரி நான் ஊதிக்கின்றா இருக்கிறேன், ஆனால் என் வயிறு என்னமோ நெருப்பு மாதிரி தான் எரியுது, நிற்க மாட்டேன்ட்டுப்பா. ஆறிப்போகுது, ஆறிப்போந்தாலும் எமை என்னை தேடின்னு வரான். ஆனால் அது ஆறாமல் எஞ்சிக்கினேன்னா எமை என்னை பார்த்து ஓடி போடுவான்பான்னா. அதனால் இது ஒரு துருத்தி. என்னால் தான் சொன்னான், காயமே பொய்யடா சிவ காற்றடித்த பையடானா, ஜீவன் அடித்த பையடான்னு சொல்ல எவ்வளோ பேர் அறிவாளிங்க பாரு மகானுங்க. சிவ காத்தான் அது. அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா, மாயனாரா கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, காயமே இது பொய்யடா. இப்படி இருக்கு சாமி. இதுதான் சாமி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் கடை வச்சுருக்கேன். நான் முதல்ல தொழில் பண்ண தொழில்ன்றது வேறு. இப்போ நம்ம பாடம் வாங்கி உங்க கூட ஆசீர்வாதம் வாங்கி பாடம் பண்ணப்போ நம்மளுடைய மனசு எல்லாமே மாறுது. இப்போ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ துன்பம் கொடுக்க முடியாமல் வாழணுமோ அந்த அளவுக்கு வாழ்கிற எண்ணம் போது பணம் காசுன்றது அடுத்த விஷயம். நம்ம நிம்மதி நாம் ஐயா வாரம் நாம் நாலு வாரத்தை ஏதோ கற்றுக்கிட்டோம், அதை வந்து நாலு பேருக்கு சொல்லணும். நானே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கே ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுங்க. ஏன் ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஆசிரமம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக ஆகிருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் மெயின்டைன் பண்ணனா குறைஞ்சது மாதத்தில் 2 லட்சம் 2.5 லட்சம் ஆகுது. அது இல்லாமல் கட்டுமான பணிங்க தொடர்ந்து நடந்துக்கினே இருக்குது. எதுக்காக இதை கட்டணும்? இதனால் எனக்கு என்ன நன்மை? நான் எங்கன்னா 25,000 ரூபாய் பென்ஷன் வந்து வீட்டில் படுத்து தூங்கினா எழுப்பி சோறு போட போகிறோம், துண்ணிட்டு தூங்கலாம். ஆனால் நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் வேணும். அதனால் இதை செய்து வச்சுட்டு போகிறேன். இந்த டொனேஷன் அனுப்புவாங்க, இந்த டொனேஷன் எடுத்து நான் சாப்பிட்டு தெரியறதுக்கு இல்லை. ஆனால் இதை நான் இருக்கும்போதே இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் கட்டி வச்சா கொடுத்தவனும் செத்து போயிடுவான், நானும் செத்து போயிடுவேன். ஆனால் வர ஜென்ரேஷன் இதில் பயன்படுத்திக்க இல்லையா? அதனால் வாழும்போது ஏதாவது இந்த உலகத்துக்கு நம்ம செய்யணும். அதே நேரத்தில் இன்னொன்றும் சொல்லியிருப்பேன், கொடுக்க முடியாதவங்க கடன் கடன் வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி அவதிப்படாதீங்க. அது மாதிரி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது.
உங்ககிட்ட இருக்குதா உதவி செய்யுங்க, இல்லையா விட்டுடுங்க. ஆனால் உதவி செய்யணும்னு எங்கன்னா போய் கடன் வாங்கி வந்து கொடுத்துப்பட்டு நாளைக்கு கடங்காரம் வந்து உங்களை தொந்தரவு கொடுக்கும்போது நம்ம முட்டாள் வேலை செய்யட்டுமேனு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமும் பார்த்துருக்கோம். இப்போ என் கடையில் பார்த்தீங்கன்னா உங்கள் கோட்டை தான் முன்னாடி இருக்கும். யார் வந்து பார்த்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ யார் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க, சாமி கிட்ட நீங்கள் போகிறீங்களா? ஃபஸ்ட்டு வார்த்தை அதான். 100 பேர் கொஞ்சம் ஒரு 500 பேர் கஸ்டமர் வராங்கன்னா கொஞ்சம் 400 பேராவது என்கிட்ட உங்களை பற்றி பேசாத ஆளுகளே கிடையாது. ஏன்னா அவர் நீங்கள் வச்சுக்கிற அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது என் கரெக்டாக அவங்க வந்துன்னா அவங்களுக்கு நேராக தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறீங்களா? சாமி நாமும் பார்க்கணும் பார்க்குறாங்களும் வர முடியும். நீங்கள் போகிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ நான் நினச்சிக்கிறது நம்ம வந்து சாமி சொன்ன மாதிரி நம்ம இப்போ முன்புறவில் செஞ்ச புண்ணியமாக என்னவோ தெரியல. இந்த காலத்தில் நம்மளாவது இவ்வளோ நாள் கழித்து நம்மளுடைய அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு வந்திருக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போகணும் பௌர்ணமிக்கு பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை அன்றைக்கி தான் பொழப்பு இருக்கும் அவனுக்கு, மது முன்னாள் பொழப்பே இருக்காது. பௌர்ணமிக்கு தான் 10 ரூபா சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கி அதை போலன்னா அவன் குடும்பம் பட்டினியாக இருக்கும். அதனால் அவன் அன்றைக்கி போய்த்தான் ஆகணும். அதனால் நம்மளை வந்து பார்க்கலையே அவன் எப்படி போல அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அந்த நினைவே நம்ம வச்சக்கூடாது. வந்தால் அவனுக்கு பயன், வரலன்னா எனக்கு என்ன நஷ்டம்? வந்தால் 4 விஷயம் தெரிஞ்சுட்டு போகிறேன், வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அது அவனுக்கு தான் நஷ்டம். ஆனால் அவனுடைய மனசில் ஒரே ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியாவது நம்ம இந்த பௌர்ணமி எந்த வேலை என்ன தடை இருந்தாலும் நம்ம போய் ஆகணுன்ற வைராக்கியம் வந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் வர முடியும். கண்டிப்பாக அதான் சொல்கிறேன். 400 பேராவது உங்களை பேசணும். அதில் ஒரு கொஞ்சம் 50-60 பேர் தான் வருவாங்க. மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அதை நாங்கள் கேட்குறதோட சரி போய் வீட்டில் வேலை பார்ப்பான். அடுத்தது சரி மறுபடியும் வந்து கேட்பான், நீங்கள் போகிறப்ப சொல்லுங்கள், இல்லை அட்ரஸ் கொடுங்க. இது மாதிரி தான் நானும் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் சொன்ன திருக்குறள் எல்லாத்தையும் வந்து விலைக்கு நான் பேர மாதிரி போட கீழே வந்து உங்களுடைய தெருவில் சொன்ன மொழி கிடையாது. நீங்கள் சொன்ன விளக்கத்தையே நான் கீழே போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். மலேசியாவில் வெளிநாடுகளில் முழு உபதேசம் வாங்கினவங்க சீடர்களும் இருக்கிறாங்க, பாதி உபதேசம் வாங்கின சீடர்களும் இருக்கிறாங்க, 2 உபதேசம் வாங்கின சீடன் இப்போ அந்த கோயிலை கட்டினவர். குறைஞ்சது இந்த கும்பாபிஷேகத்துக்கு எப்படியோ 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். 10 லட்சம் செலவு பண்ண அவன் பேர் தியாகராஜன். 10 லட்சம் செலவு பண்ணுறான்னா அவரும் பணக்காரன் கிடையாது, மிடில் ஃபேமிலி. அவனுக்கு 2 குழந்தைங்கிறது, ஒரு பொண்டாட்டிக்குது, ஏதோ ஒரு தொழில் செய்கிறான், சாப்பாட்டுக்கு தான் சரியாக போகும். ஆனால் அவனுடைய வைராக்கியம் 2 உபதேசம் தான் வாங்கினா, அவனுடைய நினைவு ஒரே நினைவு ஐயாவுக்கு கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணால் சின்னதாக கட்டினான். என் ஃபோட்டோ மட்டும் வச்சு எல்லோரும் வழிபட்டுருந்தான். அப்புறமா இப்போ என்ன பண்ணால், சிம்டியில் செலை செய்ய போகிறேன் சாமி, செய்து கோயிலில் கொஞ்சம் பெருசாக போகிறேன், ஆளுங்க உட்கார இடம் இடம் இல்லைன்னா நான் சொன்னேன், அடப்ப சிம்டியில் செய்தால் 2 வருஷம் போச்சுன்னா ஒற்றுக்குனு கொட்டிட்டுண்டா, கல்லில் செய்தான்னு மாலிபுரத்தில் செய்தான் செலை. இதோ ஓப்பன் பண்ணாங்க பார்த்தியா, இதப்பா போன் இல்லைங்க. ஆனால் ஒரு வசூல் பண்ணியோ ஒரு கூட்டம் கூடியோ நடத்தலை. ஒரு தனி மனிதன் இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 10-12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பான். எப்படி பண்ணுவான்? ஏய், நம்ம இந்த ஆளுக்கு போய் எவனோ எங்கேயோ இந்தியாவில் இருக்கிறான் அவனுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுற, நம்ம பொண்டாட்டி புள்ள குட்டி பொண்டாட்டி கையில் ஒரு 10 சவரம், பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 5 சவரம் வாங்கி போட்டுடலாம், அதை போய் ஏண்டா எப்படி செலவு பண்ணோன்னு நினைப்பான். ஆனால் அவனுடைய குறிக்கோள்னா என்னுடைய குருநாதருக்கு கோவில் கட்டி ஆகணும், என்னுடைய டார்கெட் அது தான், அதை முடித்து தான் நம்ம குடும்பம் கிடமோ எல்லாமே. இந்த வைராக்கியம் எவன் மனசில் இருந்தோ அவன் செய்வான். இது எனக்கு வந்து 2வது கோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூரில் கண்டியங்கோயில் என்றத்தில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இது 2 வெளிநாட்டில் நடந்தது, இதுதான் ஃபஸ்ட்டு. அதை தான் அவன் பேர் வச்சுன்னு அழுதுகணும் தான். வரவங்கள்லாம் கேட்குறாங்க, சாமி நாங்கள் சாமியை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, சூழ்நிலைகள் இப்படிக்குது, போக முடியல, சாமி இங்கே வர முடியாமல் போச்சு, வருவாருன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். யாரும் எதுவும் அழுவலாம், எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவு நாளைக்கு நான் வருவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நம்பிக்கை தான்பா முக்கியம். மனித வாழ்வே நம்பிக்கையில் தானே வாழறோம். பொய்யானதெல்லாம் கூட நம்ம உண்மைன்னு நினச்சிக்கின்னு வாழறோமே. நாளைக்கு செத்து போகிறோம் ஆனால் நான் சாக மாட்டேயான்னு வாழறோம் இல்லையா? நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய துணையே. அதனால் நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். பார்த்தியா, ஏற்றி 4 ஐயரு சொல்ல பார்த்தியா இப்படி பண்ணிக்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் கூட யாரும் பண்ணதில்லை.
தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு அபிஷேகம் எனக்கு செய்தது இல்லைப்பா. ஏன் என்ன எனக்கு சீடருங்க இங்கே சமாதி கட்டினாங்க, அதில் கூட இப்படி செய்யலை. வெளிநாட்டில் இந்த மாதிரி செய்திருக்காங்க. அப்போது அவனுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கும்? அப்போது அந்த பக்தி பொய்யாகுமா? சத்தியமாயிடும். அதை தான் சொன்னேன், எவ்வளோ வேதனைப்பட்டு இதை கட்டினியோ, 4 மாதம்டா நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்றைக்கின்னு 4 மாதம் பொறுத்து எவ்வளோ வேதனைப்பட்டு அவ்வளோ சந்தோஷப்பட போகிறா நீ? கண்டிப்பாக சுவாமி. அதனால் வாழ்க்கையில் மனிதனுக்கு முதல்ல நம்பிக்கை வரும். நம்ம இறைவன் அடைஞ்சாகணும். நம்ம ஒரு குரு, அவன் அவங்க அண்ணன் இந்தியாவுக்கு வருவார், எத்தனையோ வாட்டி அவர் கூப்பிட்டு வரான், வாடா இந்தியாவுக்கு போய் எல்லா கோயில் ஸ்தலம் சாமி அரங்கம் இதெல்லாம் போய் வர்றான், நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சா தான் நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்னு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வந்தான் இல்லையா. அது மாதிரி யார் ஒருத்தருக்கும் மனசில் அந்த நம்பிக்கை ஏற்பட்டு போச்சுன்னா ஒரு நாள் என்னுடைய உருவத்தை அவன் பார்ப்பான், அவன் பார்த்தான்னா கண்டிப்பாக அங்கே வருவான். அதுதான் சுவாமி, இப்போ அதான் கடையில் ஃபுல்லாக உங்களுடைய திருக்குறள் போட்டு உங்களுடைய விளக்கத்தை தான் எழுதி வச்சுருக்கேன். வரம் ஃபுல்லாக அவங்கள அதான் கேட்பாங்க, போஸ்டில் அட்ரஸ் சொல்லித்தரேன், எல்லா அட்ரஸ் இருக்குது ஏற்கனவே வீடியோனாக்கா எல்லா வீடியோலும் வரமாட்டேங்குது, ஆனால் 1-2 தான் வருது, நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி கொடுத்தேன். 12 அதுதான் அந்த பத்திரிகை சங்கத்துக்கு அன்றைக்கி சனிக்கிழமை போனப்போ அவங்க நான் பேசலை, பெரிய பெரிய சாமியாருங்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க, அவங்க பேசுகிறாங்க, ஐயா பேசுனார்னா உலகமே அதிருது, 12 கோடி ரசிகர்கள் ஒரு அன்னாடம் ஃபாலோ பண்ணுறாங்க வீடியோவில் அப்படின்னு. அது மாதிரி இதெல்லாம் நான் என்ன ஆதியில் நினச்சேன்னா இதெல்லாம் நடக்க போகுது, இப்படிலாம் நம்ம கோயில் கட்டுவோங்க, நம்ம இப்படி ஒரு பெரிய குருவாயிருப்போன்னு எதுவுமே கிடையாது. என்னுடைய விதி எதுவும் முடிவு பண்ணிக்கிறதோ அது நடந்துக்கின்னுக்குது, அவ்வளோதான். இதில் நான் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. நாளைக்கு நான் இருப்பேன்னா ராத்திரியே செத்து போயிடுவேன், நாளைக்கு நான் கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாக மாறிடுவேன். என்னுடைய விதி எதை முடிவு பண்ணிக்கிறதோ அதான் என்னுடைய வாழ்க்கை பயணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதான் முடிவு.